நாங்கள் ஸ்ரீ அத்திவரதன் சுவாமிகளை பற்றி சில விஷயங்கள் கூற இருக்கிறோம். ஸ்ரீரங்கத்திலும் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமி என்பவர் பெரிய வித்வான், பெரிய உபன்யாசகர், சித்த புருஷர். ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அவர் நிவாசம் செய்வது பரனூர். பரனூரிலே அவருடைய ஆசிரமத்தில் நேற்றைய தினம் அவரை போய் நாங்கள் சந்தித்தோம். அவர் தன்னுடைய ஒரு சின்ன கருத்தை அடியனிடம் கூறியிருக்கிறார். என்னவென்றால், அத்திவரதன் 48 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் மேலே எழுந்திருக்கிறார். இது ஆகமத்திலோ சாஸ்திரங்களோ கிடையாது. இந்த அத்திவரதன் தான் ஆதிகாலத்தில் ஆதிசங்கரனுடன் பேசியிருக்கிறார். இதே மூர்த்தி தான் ராமானுஜரிடம் பேசியிருக்கிறார். இதே அத்திவரதன் மூர்த்தி தான் தேசிகரிடம் பேசியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு பயந்து விக்கிரகங்களை ஆங்காங்கே ஒழித்து வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனால் இந்த மூர்த்தியை கூட, அத்திவரதரை கூட கீழே பூமியில் புதைத்து மறைத்து வைத்துள்ளார்கள். இப்பொழுது நமக்கு அந்த பயம் இல்லை. ஆதலால் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா சுவாமிகள் மறுபடியும் ஏன் நாம் அதை புதைக்க வேண்டும், சேற்றிலும் தண்ணியிலும் பகவான் ஏன் கஷ்டப்பட வேண்டும், இத்தனை வருடங்களாக பூஜை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவரை அதே இடத்தில் வைத்து பொதுமக்கள் லட்சோப லட்சம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ சேவிப்பதற்கு. காஞ்சிபுரம் கூட மறுபடியும் திருப்பதி ஆகிவிடும். ஆதலால் தயவு செய்து இந்த விக்கிரகத்தை புதைக்க வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா 2-3 ஒரு 4-5 மகாதிபதிகளிடம் இதை பற்றி ஆலோசனை செய்து ஸ்ரீ திருக்கோவிலூர் ஜீயர் சுவாமிகள் கூட இதற்கு சம்மதம், இது புதைக்கக்கூடாது என்று ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதுவும் எங்களிடம் இருக்கிறது. அதேபோல் இன்னும் நிறைய மடாதிபதிகள் கடிதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை மறுபடியும் புதைக்கக்கூடாது என்று. இதை மறுபடியும் புதைப்பது நல்லதல்ல, நல்லது கூட கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் பெருமாளை வந்து ஒரு மூச்சு காற்று புகாமல் இடத்துல மறுபடியும் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பயம் இருந்தது, திருட்டு பயத்தினால வந்து அந்த காலத்தில் வந்து புதைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பயமே கிடையாது. இப்போ மறுபடியும் அதுக்கு அவரை போய் அங்கே புதைக்கணும். மழை கண்டிப்பாக வந்து அவர் வெளியில் வந்ததுனால தான் நிறையா மழைகள் வர ஆரம்பிக்கும். மழை வரும், நிறைய வரங்கள் தரக்கூடியவர். உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவதற்காக தான் அத்திவரதர் மறுபடியும் மேலே எழுந்து தன்னை விமர்சனப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய புகழை அவரே பரப்பின் இருக்கார். இப்போ என்ன காரணம்னா, நீங்கா சிற்பம் நிறைந்து மகிழ்ந்தேலோர் என்பவா என் ஆண்டாள் சொன்னது போல, உரை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு எல்லாமே ஏகோவை நாராயணகா, அதே வரதர் தான் நாராயணன். அவர் வந்து நம்ம மக்களில் அனைவருக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நல்ல மழைகள், நல்ல ஹெல்த்து, நல்ல விஷயங்களை கொண்டு வைப்பதற்காக வந்திருக்கார். நல்லதே நடக்கும். அது ஒரு காலகட்டங்களில் பயங்கள் இருந்ததுனால எல்லா விக்கிரகங்களையும் வந்து புதைச்சிருக்காங்க. அது ஆங்கிலேயன் இருக்கலாம், யாரும் இருக்கலாம். பிரதிஷ்டை செய்வது செய்யாமல் இருப்பது வந்து ஆகம அவங்க பார்த்துப்பாங்க. அதை இதை ஆக பிரதிஷ்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கிருஷ்ணபிரேமி அண்ணா கூறியிருக்கிறார். ஏன்னா இந்த விக்கிரகம் ஆல்ரெடி ஆதிசங்கரோடு பேசினவர் அந்த காலத்தில். அதே போல் ஸ்ரீ பகவத் ராமானுஜரிடமும் ஸ்ரீ தேசிகர் மகா தேசிக மகான் சுவாமிகளிடமும் இந்த மூர்த்தி தான் பேசியிருக்கிறார். அதனால் வந்து இதை பிரதிஷ்டை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று அண்ணா கூறியிருக்கிறார். இதை அதே இடத்தில் வைத்து கொண்டு நம்ம வைத்து நம்ம பூஜிக்கலாம். அதை வச்சு பூஜிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இதுக்காக தனியாக ஏற்படுத்தலாம். அது வந்து அரசாங்கமும் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமிகளும்
மடாதிபதிகளும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். மீண்டும் குளத்தில் புதைக்கப்படக்கூடாது, மீண்டும் குளத்தில் புதைக்கப்படக்கூடாது. கிருஷ்ணபிரமி அண்ணா கனவுல வந்து, கிருஷ்ணபிரமி அண்ணா கனவுல வந்து வரதர் அழுதுருக்கார், என்னை மறுபடியும் புதைக்க போறியா, என்னை புதைக்க வேண்டாம் அப்படின்னு. முதல்வரை சந்திக்க போறீங்களா? சந்திக்க? ஆமாம், நாங்கள் நேரில் முதல்வரை சந்தித்து இது விஷயமா பேசுவோம். கூடியவர்கள் பேச போகிறோம், முதல்வரிடம் பேச, அனைத்து மடாதிபர்களும் சேர்ந்து பேசுவோம். அனைத்து பண்ணிட்டு இருக்கோம். கிருஷ்ணபிரமி என்னவா மேற்கொண்டு இருக்கார், அடியார் மேற்கொண்டு இருக்கோம்.